பணியாற்றி இருக்கிற ஜெயக்குமார் சரி அல்லது கேமராமேன் சார் ரொம்ப திறமையானவர்கள் என்பது நீங்கள் படம் பார்த்த உடன் உங்களுக்கு எல்லாம் புரியும். பாக்யராஜ் சொல்லும் பொழுது சில விஷயங்களை சொன்னார். ஒரு அணை கட்டியிருந்தால் ஒரு எட்டு மதகு வழியாக திறந்து விட்டால் எட்டு சேனல் வழியாக தண்ணியை திறந்து விட்டால் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஒரே ஒரு சேனல் வழியாக திறந்து விட்டால் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள்லாம் சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். நான் கதை எழுதுகிறேன், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன், நடிக்கிறேன், ஷூட்டிங் போகிறேன், டைரக்ட் பண்ணுறேன், இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறேன். ஆனால் ராஜா சார் வந்து ஒரே ஒரு தடவை படத்தை பார்த்துட்டு உடனே மியூசிக் பண்ணிடுறாரு, பத்து நிமிஷம் தெரியல உடனே பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். இந்த மதகு வழி எட்டு வழி சேனலை திறந்து விடுறவங்க நீங்கள். நமக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஒரே சேனல் தான், அந்த ஃபோர்ஸ் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கும் சரி, இன்னைக்கும் அதே ஸ்பீடில் என்று நான் இந்த தொழிலுக்கு வந்தேனோ அந்த நேரத்திலிருந்து இன்று வரை நான் எழுதுகிற, அதாவது நீங்கள் கேட்குற பாடல்கள் ஒவ்வொன்றுமே அதில் இருக்கக்கூடிய ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே அரை மணி நேரத்திற்கு மேல் நான் செலவு எழுதிய பாடல்கள் எதுவுமே இல்லை. ஆர்கஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், பாட்டு கம்போஸ் பண்ணுறது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அரை மணி நேரத்தில் நாலஞ்சு படமெல்லாம் பண்ணியிருக்கேன். அரை மணி நேரத்தில் நாலஞ்சு படம்னா நாலஞ்சா 20 சாங்கு அரை மணி நேரத்தில் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்துருவேன் 4 ப்ரொடியூசர். இதுக்கு சாட்சியாக வந்து சாட்சி யாரும் தேவையில்லை, ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனால அது சத்தியம் தான் பேசும். அது உத்தம் சிங் அப்படிங்கிறவர் என் கூட வந்திருந்தார், என் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். வந்தவர் வேடிக்கை பார்த்தாரு, ஒரு சண்டே அது. அவர் வேடிக்கை பார்த்துட்டு சொன்ன விஷயங்கள் இது. நான் 5 ப்ரொடியூசருக்கு நீங்கள் எப்படி அரை மணி நேரத்தில் பண்ணீங்கன்னு சொல்லி 20 வருஷம் கழித்து கேட்குறாரு. அப்படியா, இது தெரியலையே, நான் வந்தது டியூன் வந்தது நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அவங்க கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கும் ரீல் பார்த்துட்டு இந்த படத்தினுடைய பேக்ரவுண்டுக்காக பார்க்குறப்போ ரீல் பார்த்துட்டு அதே அரை மணி நேரத்தில் உடனே மியூசிக் வருதுன்னா அந்த அரை மணி நேரத்தில் நான் பால்கி ஒரு படம் பண்ணுறப்போ, அதாவது வந்து பான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், 4வது நாள் ரீல் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. 7:00 தியேட்டருக்கு போயிட்டு 7:30 அந்த எழுத ஆரம்பிச்சுட்டு மியூசிக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு மியூசிக் அப்படி ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. 4 நாள் ஆகிடுச்சு. 4th day வந்தப்போ பால்கியை கூப்பிட்டு கேட்டேன், பால்கி என்ன அப்சர்வ் பண்ணீங்க நீங்கள் அந்த 4 நாள் பார்க்குறீங்களா, நீங்கள் இல்லை நீங்கள் வர்றீங்க 7 மணிக்கு வர்றீங்க ரீல் பார்க்குறீங்க உடனே மியூசிக் போடுறீங்க, அதுதான் இல்லை அப்சர்வ் என்ன அப்சர்வ் பண்ணீங்க நீங்கள் ஒரு ஆஸ் அ டைரக்டராக வந்து என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னாரு. நீங்கள் எடுத்த படத்துக்கு நான் டெய்லி ஆஃபீஸுக்கு வர்ற மாதிரி 7 மணிக்கு வரேன், ஆஃபீஸில் உட்காந்து ஏதோ ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு லெஜரை பார்க்குற மாதிரியோ ஒரு ரெஜிஸ்டரை பார்க்குற மாதிரியோ நான் உங்கள் ரீலை பார்த்துட்டு உடனே பேப்பரும் பேனாவும் எடுத்து ஒரு நோட்டு எழுதுகிறேன், அந்த பர்டிகுலர் செகண்டில் அந்த ஷார்ட்டுக்கான மியூசிக்கை அந்த செகண்டில் உங்களுடைய எமோஷனுக்கு அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்டுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற ஷார்ட்டுக்கு இது மேட்சாகிற மாதிரி அந்த நிமிஷத்தில் எப்படி வருது மியூசிக்கு நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு. ஆமாம் சார், எப்படி வருதுன்னு அதுதான் எனக்கு தெரியல, அதனால தான் இன்னும் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. மியூசிக் தெரிஞ்சதுன்னா மியூசிக் தெரிஞ்சிருச்சு நிம்மதியாக வீட்டில் உட்காரலான்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துடலாம், உட்கார முடியல, தெரியல மியூசிக் தெரியல. அந்த மியூசிக் தெரியாத மியூசிக்கில் நான் பண்ண விஷயங்களை ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், அவர் தெரிஞ்ச குறளவை அவர் எழுதினார், அவர் எழுதுகிறப்ப அது தெரியாதது தான், அவர் எழுதுகிறப்ப தெரியாத குறளை தான் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் தெரியாத இசை, உங்களுக்கும் எனக்குமே தெரியாத இசை வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் வந்து லண்டனில் வந்து சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அவர் 120 பேருக்கு 120 இசைக்கலைஞர்களுக்கு இசை எழுதி இங்கிருந்து தயார் பண்ணி கொண்டு போனது, ஒரு
பதினைந்து நாள் தயார் பண்ணியிருக்கிறேன் ருத்ரமாதேவிங்கிற ஒரு படத்துக்காக. அந்த இசைக்குழு உலகத்திலேயே மிகவும் பெயர் பெற்ற லண்டன் பிளமானியா ஆர்கெஸ்ட்ரா என்ற இசைக்குழு. அந்த இசைக்குழுவினர் அனைவரும் ஒரு ஒரு இசையை ரிஹர்சல் பார்த்துவிட்டு, இது 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 இந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு நான் எழுதலை, இது வந்து சின்ன ஆர்கெஸ்ட்ராவுக்காக நான் எழுதுனது, என் தன்னால் இந்த மியூசிக்கை விட்டுட்டு அடுத்த மியூசிக் போங்கன்னு சொல்லி நான் கண்டக்டருக்கு சொல்கிறேன். எல்லா ஆர்கெஸ்ட்ராவும் ஓ அப்படிங்கிறாங்க, இந்த மியூசிக்கை நாங்கள் வாசிக்க முடியலங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு நான் பார்த்துட்டு சரி சரி பரவாயில்ல வாசிங்க அப்படின்னு சொன்னால் ஓன்னு எல்லாம் கத்துறாங்க, வாசிக்க போகிறாங்களா. அது ஒரு எட்டு பார் மியூசிக் கூட இருக்காது. அந்த மியூசிக்கை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இசைக்கலைஞர்கள் உலகத்தில் பெரிய 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 மாஸ்டர்கள், அதாவது வேர்ல்டு கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் கம்போஸ் பண்ண மியூசிக்கெல்லாம் வாச்ச அந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த மியூசிக்கை வாசிக்கணும், ஒரு எட்டு பார் மியூசிக்கை வாசிக்கணும்னு ஒரு ஆசையோடு கலந்துக்கிட்ட அந்த இசை நிகழ்ச்சி, அந்த இசை ரெக்கார்டிங் வந்து நடந்தது லண்டனில். அதை முடிச்சுட்டு வந்திருக்கிறப்போ அந்த ஒரு படத்துக்காகத்தான் 15 நாள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. 110 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நோட்ஸ் எழுதி கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், மியூசிக்கை நினைக்கிறதா நோட்ஸை நினைக்கிறதா, எழுதுகிற நேரத்தில் வந்த ஐடியா போயிடும். ஒரு ஐடியாவோட நான் எழுத ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன், பேப்பரை எடுத்துகிட்டு பேனா போட்டு ஒரு சுரம் தான் நான் ஒரு நேரத்தில் எழுத முடியும், எல்லா சுரத்தையும் ஒரே நேரத்தில் நான் எழுத முடியாது. ஏதோ ஒரு ஐடியா வந்து அதை எடுத்து வைக்கிறப்போ ஒவ்வொரு சுரமாக எழுதுகிறப்போ வந்த ஐடியா போயிடும். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் மீறித்தான் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கற்பனை உலகம் என்பது வேறு, ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய நடைமுறை உலகம் என்பது வேறு, இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நிலையிலேயே இருந்து கொண்டு நான் இசையை படைத்து கொண்டிருக்கிறேன், இசையை படைத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நீங்கள் அதை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். காலகாலம் காலகாலம் கடந்தாலும் அந்த இசை அப்படியே இருக்கும் என்பதில் எனக்கு எந்தளவும் சந்தேகம் இல்லை என்பதில் இறைவன் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறான். இறைவன் கொடுத்த வரம் இது என்று நினைத்து அதற்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த படம் நல்ல முறையாக இப்போ இந்த படம் நான் பார்த்த சாங்கை வந்து இங்கே தான் வந்து பார்க்குறேன், எனக்கு காட்டவே இல்லை. உங்க காட்டிருந்தால் ஏதாவது சொல்லியிருக்கலாம், சொல்கிற அளவுக்கு இல்லை, இதில் எல்லாம் இப்போ பார்க்குறபடியாக தான் இருக்குது. அதே போல் ஒரு நல்ல முறையில் வெற்றி பெற இந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.